ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டர் ஸ்லோஸ்விக்கியோட இன்ஜுரி அப்டேட் கிடச்சிருச்சுன்னே சொல்லணும். அவர் வந்து ஹீரோ சூப்பர் கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மும்பை சிட்டி எஃப்சி வந்து சூப்பர் கப்பை எந்த ஃபாரினரும் இல்லாமல் விளாட போகிறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஜான் ரெஃப்ரி ஹீரோ சூப்பர் கப்பில் ரெஃப்ரி பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் படிக்கோங்க. சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பீட்டர் சிலோசிக்கியோட இன்ஜுரி அப்டேட்டை பற்றி பேசுவோம். நம்ம மார்கேஸே இந்த அப்டேட்டை கொடுத்துட்டாருங்க. சென்னை எஃப்சி வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க சூப்பர் கப்பில், ஆனால் எக்ஸப்ட் பீட்டர் சிலோசிக்கி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகிறாங்க, எல்லாருமே அவைலபிள் எக்ஸப்ட் பீட்டர் சிலோசிக்கின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்சியல் மேட்சஸை மிஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம மார்கேஸே சொல்லியிருக்காருங்க. அவர் இன்சியல் மேட்சஸ் மிஸ் பண்ணுறத பார்த்தா அவர் இன்ஜுரி கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்கும் போல், ஏன்னா நான் போன வீடியோவில் இதை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரஸ்டபிளான சோர்ஸ் மார்க்கஸ் தான். அவர் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாருங்க, இது மாதிரி அவர் வந்து இன்சியல் மேட்சஸ் மிஸ் பண்ணுவார், ஆனால் பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆஃப் த சீசனில் அவர் அவைலபிளாக கன்ஃபார்மாக இருப்பார் அப்படின்னு தான் நம்ம மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. யூ ஷுட் பி அவைலபிள் ஃபார் த லேட்டர் கேம்ஸ் அப்படின்னு நம்ம மார்க்கஸ் சொல்லியிருக்காருங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு இது மேபி ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ரீப்ளேஸ்மெண்ட் போக மாட்டோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் யாரையும் டெம்பரரியெல்லாம் நான் போன வீடியோவில் கேட்டிருப்பேன், டெம்பரரியாக சைன் பண்ணுவேன் அப்படின்னு, பட் போக சான்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா இன்சியல் மேட்சஸ்க்கு தான் மிஸ் பண்ண போகிறாரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி வந்து அந்த டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க போல், யாரையும் சைன்லாம் பண்ண மாட்டாங்க, இவரை தான் வச்சு ஆட போகிறாங்க போல். பட் ஆனால் லாஸ்ட் மேட்சஸ்க்கு அவைலபிள்னு சொன்னால், ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் மும்பை சிட்டியில் எஃப்சியெல்லாம் ஆடுறோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச்சுக்கு அவர் ரொம்ப க்ரூஷியலாக இருப்பார்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஆனால் இவர் மார்க்கு சொல்கிறத பார்த்தா அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்சஸ்க்கு அவைலபிள் இல்லைன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ சென்னை எஃப்சியோட பீட்டர் சிலோசிக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சஸ்க்கு ஆட மாட்டாருந்தாங்க எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் மும்பை சிட்டி எஃப்சி மேட்ச்லேருந்து இவர் அவைலபிளாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னைய பொறுத்த வரைக்கும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை எஃப்சிக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பீட்டர் சிலோசிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் ஆடாதது அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம கிறிஸ்டல் ஜான் அதை கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு எதிராக ஒரு கான்ட்ரவர்சியலான டிசிஷன் கொடுத்தாருன்னு சொன்னோம். அவர் வந்து ஹீரோ சூப்பர் கப்பில் ரெஃப்ரி பண்ணுவாரா மாட்டாராப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி பண்ண மாட்டாருங்க. இட்ஸ் கிறிஸ்டல் ஜான் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ரெஃப்ரிங் டீம் ஆஃப் சூப்பர் கப் இன் கேரளா. இந்த கேரளாவில் இருக்கிற ரெஃப்ரிங் டீமில் கிறிஸ்டல் ஜான் கிடையாதுன்னு நம்ம மார்க்கேஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஜான் கிடையாதுங்க இந்த ரெஃப்ரி இந்த ஹீரோ சூப்பர் கப்பில். கேரளாவில் நடக்கிற மேட்சஸ் எதுக்குமே கிடையாது. மேபி அவருக்கு வந்து இது பேன் மாதிரியா, இல்லை கேரளா ஃபேன்ஸ் அவரை ட்ரோல் பண்ணிடக்கூடாது அதனால இது பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் கிறிஸ்டல் ஜான் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியாக இருக்க மாட்டார் இந்த ஹீரோ சூப்பர் கப் மேட்சஸ் கேரளாவில் நடக்கிறதுக்கு. பார்ப்போங்க, இது என்னைய பொறுத்து கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அங்கிட்டு பார்த்தோன்னா ஈவன் விக்ரமிக் ஹீரோ சூப்பர் கப்பில் கிடையாது, அவரை வந்து கோச் பண்ண மாட்டார். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டிசிஷன் ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக இன்னும் போயிட்டு தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கிறிஸ்டல் ஜான் பார்த்தீங்கன்னா ஹீரோ சூப்பர் கப்பில் ரெஃப்ரியாக இருக்க மாட்டேன். அதுக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் மெயின் மெயின் ரீசன் அந்த மேட்ச்சு தாங்க. வேறு எதுனாலையும் அவரை ரெஃப்ரி பண்ணாமல் நிப்பாட்டியிருக்க மாட்டாங்க. மேபி அந்த மேட்ச்சை வச்சு தான் இவங்க வந்து கிறிஸ்டல் ஜான் வந்து ரெஃப்ரிங் பண்ண மாட்டார் இப்போ ஹீரோ சூப்பர் கப்பில் கேரளாவில், அதனால தான் இருக்கும் போல். ஸோ அதனால அவர் பண்ண மாட்டாருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கரெக்டான மூவ் தானா மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காது அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா சூப்பர் கப்பில் எந்த ஃபாரின் பிளேயரும் இல்லாமல் விளாட போகிறாங்களாப்பா. ஆமாங்க, மும்பை சிட்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ஹீரோ சூப்பர் கப்பில் வந்து எந்த ஃபாரினரும் கிடையாது, ஒரு ஃபாரினர் கூட கிடையாது, எல்லாமே யங் டேலண்ட், எல்லாமே இந்தியன் ஃபுட்பாலர்ஸ் தான். இது ரொம்பவே நம்ம இந்தியன் ஃபுட்பாலுக்கு ரொம்பவே தேவையானதுங்க. எல்லாருமே யங் பிளேயர்ஸ் தான், ஒரு ஃபாரினர் கூட இந்த ஸ்குவாடில் கிடையாதுங்க. 24 மெம்பர் டீமு, நல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஆயுஷ் சிக்கார் அப்புறம் வந்து குர்கிரித் சிங்கு இவங்கெல்லாம் நல்ல யங்ஸ்டர்ஸ். என்னை பற்றி நான் இவங்க மேபி கடைசி மேட்சஸில் நம்ம ஜெஸ் பெக்கிங் இறக்கி விடுறேன். எனக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஆயுஷ் சிக்காராங்க. எனக்கு அவரை ரொம்ப பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்னைய பொறுத்த வரைக்கும் மும்பை சிட்டி எஃப்சி இது ஒரு தரமான மூணே சொல்லுவோம். அது இந்தியன் ஃபுட்பாலுக்கு இது ரொம்ப தேவைங்க. நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். அதை மும்பை சிட்டி எஃப்சி நல்லாவே பண்ணுறாங்கன்னு தோணுது. நம்ம சென்னை எஃப்சியும் போக போக இது பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை சிட்டி எஃப்சி ஃபாரினர் இல்லாமல் விளாட்றது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமா, இல்லை இந்த இந்தியன் பிளேயர்ஸ் அவங்கள ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்களா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சு